தெரியுமா ஐயா தாசனா தெரியுமா
அந்த பத்து மாசம் அம்மா வயிற்றுல வச்சுங்குது பத்து மாசத்தோட சுமை இறங்குறான் அந்த பூமி தாய் தெரியுமா தாய் தாய் வயிற்றில் வளரும் பத்து மாசத்துல அம்மா அவன் நல்லவனும் கட்டவனும் எப்படி குறைச்சவனும் அவனை இருக்கும் வரையில சுமக்கிறான் அவன் இறந்த பிறகும் சுமக்கிறான் ஒரு மனுஷன் செத்துறான் அவன் எங்க வைக்கிறான் முதல் தெய்வம் இதை கருதான் வாதியார் முதல்ல குருகுல நாட்டை விட்டேன் மேலதாய் ஒன்றை நான் கருதி வருகிறேன் இதை பாடி ஆடும் எங்களை விட இதை கேள்வி நீங்க பாரு உங்களுக்குதான் புண்ணியமே அதிகம் புண்ணியம் அதிகம் ஆமா என்ன ஒரு நாளைக்கு எத்தனை நீ கடவுள் பேர சொல்லுவ ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை சொல்லுவேன் ஒண்ணு துட்டு எவனா ஏமாத்தில ஏமாத்திக்கிட்டு ஏமாத்தின அப்பா கடவுள துட்டு வந்து ஏமாத்தி ஆகிட்டா இந்த கதையில் தெரியுமா வேதவியாசர் வெளியில் வந்ததிலிருந்து அச்சு மரையேறி முடிந்து இறங்க வரையிலும் ஓம் அரகரா 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 முடியல அரகரான்னு சொல்லிதான் முடியுமா அது எங்களை விட உங்களுக்கு எவ்வளவு ஒரு புண்ணியம் தெரியுமா அது தவசன்றத மகாபாரத கதையில மகாபாரத கூத்துல இந்த நிகழ்வு நடக்கும் ஆனா ஒரு நாள் உற்சவத்துக்கு பண்றாங்கன்னா ரொம்ப திறமை ரொம்ப சாமர்த்தியம் கடவுள் பலம் மக்கள் பலம் ஆமா இல்லாமல் இந்த பேர் கொடுத்த திருவிழா தவச நாடு நடத்துவது மிக மிக கடினம் கடினம் அப்பேர் கொடுத்த கதை ஆமா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அர்த்தம் நல்லா இருக்கும் விளக்கம் தெளிவா இருக்கும் மத்த கதையா இருந்தா என்ன மாசத்துக்கு மாசம் மறியும் போயிட்டு இருக்கோம் சிரிப்பது காணல் நீர் போல் ஆமா சிரிக்கிறது காணல் நீர் தெரியும் ஆனா கெட்டு போன தண்ணி அங்க இருக்கு சிரிப்பா கொஞ்ச நேரத்துல மறந்துடுவான் ஆமா கருத்தை கேட்டா அட்வைஸோட பலான கம்பெனி அடிச்சு நல்ல நல்ல கருத்துலாம் சொன்னாங்கப்பா நாங்க நினைவு அங்க வருமா ஆமா அப்பேர் கொடுத்த அழகான கதை கதை பேசாம கதை கழுவுவா தர்மராஜாவை போல் அண்ணன் வாய்க்க பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா அவர் என்னன்னா தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணாதான் யார் நாட்டுல எல்லாம் பண்றதுதான் அதை கொற்ற பார்ப்பின் சொச்சம் இல்லை இல்லை கொற்றதையே பார்த்து கூட அங்கீகரிச்சிருந்தோம் ஆமா ஆமா அவர் எங்களை தம்பியா பாகல பிள்ளை போல் நினைச்சுங்கிறார் உலக மக்கள்லாம் பாண்டவர மாதிரி அண்ணன் தம்பி இருக்கணும்பா ஆமா என்னது பாண்டவர மாதிரி அண்ணன் தம்பி இருக்கணும் அண்ணன் மாதிரி அண்ணன் தம்பியா இருக்கணும் அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணும் தம்பிக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தா அவளை சொல்லலாம் ரொம்ப அண்ணன் தம்பிக்கிறோம் எப்படா அண்ணன் மாண்டி போடுவோம்
அவன் சொத்து 5000 நமக்கு வருமா அவன் கைனி மொத்த சாவியாபுரமா நம்ம நல்லா வளையுமா நினைச்சா நடக்குமா அது எப்படிவா கோடார் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் அது விட்டு கொடுத்து நல்லவரா வாழ்ந்துட்டு போயிடும் ஆமா அண்ணா சொன்னார் தம்பி தம்பி பொறுமையாக செல் எந்த தூக்கத்திலும் ஒருவனுக்கு தீங்கு நினைக்காதே தீங்கு நினைக்காதே இருப்பது போய் போய் போவது நெய் நெய் நன்னதியே ஒருவருக்கு தீங்கு தன எண்ணாதே எண்ணாதே வெறுத்த தொந்தி தம்மதென்று நாம் இருக்க நாய் நரி காகம் கழுது தம்மதென்று தான் இருக்குமே தான் இருக்குமே ஆமா உடம்பு வளகுறோம் நல்லா கனமா இருக்கிறோம் இது நமதுன்னு நாம் நினைச்சிருப்போம் உடம்பு அருமையா வச்சுக்கிறாண்டா ஆமா மிருகம் போல் வாழ வேண்டும் மஷினா வாழக்கூடாதா ஆமா மிருகத்துக்கு மட்டும்தான் நாளைக்கு வேணும் நாளானிக்கு வேணும் ஒரு வயசுல அப்புறம் வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிற பழக்கம் கிடையாது எதுக்கு பால் வேணுமான்னு கேக்குமா கேக்காது இதுக்கு நான் பத்து இருக்குது பாரு
சத்தியமா கொடுக்கறவன் சத்தியமா கொடுக்கறவன் அவன் கொடுக்காமலே போடுவான்.
எத்தின் ஜலமும் மனது கொடுக்கறன்னு போறான் பார் நாணயமா கொடுப்பான் அதனாலதான் அதுக்கு பேரு நாணயம் சொல்றான் நாணயம் மனதுக்கு பேரு நாணயம் நாணயம் நாணயமா நடந்தா அது நாணயம் புரியுதா சத்திய தவறாமலே கஷ்டங்களை தீர்த்தல் உனது கடன் கடன் ஆமா என் உயிர் எந்த கிடையா உன்னை திருவடியில் வச்சுட்டு வரணா புரியுதா ஏன் சொல்லுகிறிய எப்பவுமே இறைவனை வணங்கினா ஒரே நிலை வேண்டும் ஒரே நிலை ஆமா மனசு ஒரே நிலைப்படுத்திதான் பகவானாகி ஆண்டவனை சிந்தனையை சிதறவிடக்கூடாது ரொம்ப பேர் கோயிலுக்கு போவார் அர்ச்சகர் தீபாரதி தட்டு கொண்டு வருவார் அப்ப அவன் என்ன எங்க இருக்கணும் சாமி பகவானே எந்த கோயிலுக்கு போறியோ அந்த சாமி தான் நினைச்சு பிரார்த்திக்கணும் ஆமா தீபாரதி தட்டு வரும் இவன் கையெடுத்து கும்பிடு ஆண்டவா தெய்வமே கலகாப்படுங்கிற நேரம் எத்தினி பண்ணி வந்து பிடிங்க கலெக்டர் பூச்சு கோயில் இருப்பான் அங்க நினைப்பு போயிரு நினைப்பு கலகா செடி மேல இருக்கும் கடவுளே ஒரு லட்சம் வந்து எடுத்து மாடு பிடிச்சாந்துக்கிறேன் ஆமா கோயிலுக்கு வந்துக்கிறேன் அவனை அவத்து ஓட்டி முடுவான் ஓட்டி முடுவாரு சிந்தனை ஒரே நிலையாக இருக்க வேண்டும் என் எண்ணம் தெரியுமா சொல்லுங்க ஐயா 450 ரூபா ஒத்து செருப்பேத்தாந்து வெளி விட்டு வந்துக்கிறேன் எவனா மாட்டி விட போறாடி 450 ரூபா குடுத்து செருப்பு எடுத்தான் பாரு அவனுக்கு தான் வேலை தெரியும் நீ போன வாரம் கல்யாணத்துல தூக்கியாண்டே உனக்கு சாதாரணமா எட்டு புண்ணியம் பண்ணாச்சு போன 450 ரூபா குடிச்சுதான் இவன் கேட்டு நின்றான் பாரு கக்கல் தள்ளி வச்சு நீ சரியா சொல்லுங்க 450 ரூபா ரேட் நான் ரொம்ப பேர் கல்யாணத்துக்கு அதுக்கு தான் போறான் அதனாலதான் சாப்பிடும்போது கூட செருப்பு கேட்டா போய் சாப்பிடறாரு நம்பாலும் ஒரே நிலைப்படுத்தி ஆண்டவனை வணங்க வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் சாமியாரா பார்த்து ஒரு சத்திரனுக்கு ஆமா பிராமணர்கள் சத்திரினால மட்டும் போக முடியாதான் மனப்பக்குவம் சத்திரனாக நின்று பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர் ஒரே ஆள் மட்டும்தான் கௌசிகர் மன்னர் விஸ்வாமித்ரர் அவர்தான் சத்திரியன் சத்திரியன் அவர் ஒரு ஆள் சாமியாரா போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தா நான் போற மாதிரி போற மாதிரி தோணுது ஊசிதல்ல தோணுது பகவானே வணங்க போகிறேன் ஆனால் நான் தவம் செய்ய போறது எல்லாருக்கும் தெரியும் மட்டும் தெரியக்கூடாது
செத்து போன பொட்டி தர்மம் பின் இறஞ்சியே அதாவது நாளும் நம்மை கோடுரைக்க வாழல கொடுவோம் மகாபாரத சொற்பொழி வளர் அருமையண்ணா நகரம் சிற்பக்கலை ஆச்சாரிய ரொம்ப கை சார்ந்த புண்ணியம் நான் சின்ன பையனோட போய் கத்தி செய்யறதான் போவேன் ஏண்டாடி ஆனவனா கத்தி செய்யறீங்க உயிர் வெட்டிங்கடாங்க அது மட்டும் இல்ல ஹார்மோனியத்துல மிக மிக கெட்டிக்கார் அண்ணன் எங்க கம்பல அவர் ஹார்மோனியத்துக்கு வரும்போது நான் சிறிய பையன் ஏழாவது எட்டாவது படிச்சுக்கிறேன் நான் அப்பேற்பட்ட அண்ணன் மகாபாரத சொற்பொழிவு இலக்கிய தென்றல் இசை மேதை இசை மேதை அவர் உட்காந்துக்கிறாரு ஒரு வேகத்தை பார்த்து கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு என்ன பாடணும் அந்த மாதிரி ஜாம்பவானுகள் எல்லாம் நம்ம அப்படி பண்ணாதான் தம்பி இது தப்பா தப்புன்னு சொல்லுவாங்க உன்னு கூட சொல்லுவார் நீ பல ராகம் பாடிட்டு இது வரலுமே நீ சிறப்பா சொல்லுவாங்க என்றால் என்ன கழகத்திற்கு பேர் கோல் கோல் மன்றம்பா கோல் மூட்டத்துக்கு புண்ணியமா கோல் கோல் எல்லா பழகமும் இருக்கணும் கழகம் என்ற பழகம் மட்டும் இருக்க கூட கழகம் மட்டும் இருக்க கூட அந்த கழகம் தன்னையும் கெடுக்கும் தன்னையும் கெடுக்கும் நம்ம யாராவோட சேர்ந்து அந்த கழகம் மட்டுமோ அவங்களையும் கெடுத்துடும் அவங்களையும் கெடுத்துடும் கழகம் மட்டும் கூட காரணம் என்ன என்ன கழகத்தால் தான் மகாபாரத அமர்களும் நடந்தேறி வருகிறது ஆமா மகாபாரத சண்டை நடந்தேறி மகாபாரத கதாநாயகனும் சொல்லலாம் வில்லனும் சொல்லலாம் வில்லனும் சொல்லலாம் யார யாருங்க கழகம் பண்றவனதான் மத்த நல்ல புண்ணியவானாங்கறான் அவனை வில்லன் கதாநாயகன் சொல்லக்கூடாதா சொல்லாம சொல்லுவா சொல்லிவிடுவாங்க யாரு வில்லனா துரியோதனாங்க கதாநாயகார்னா பாண்டவர் பீமன் சொல்லிடுவாங்க ரொம்ப தப்பு இவர்களை ஆட்டி வைப்பதே கழகம் தான் அந்த கழகத்திற்குரியவன் யார் சகுனி சகுனி அந்த சகுனியார் வால் அரவ கொடியோர் அரவனா பாம்பு பஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குமா அதே குணம் துரியோதன இருக்கு துரியோதன அப்படின்னா என்ன என்னங்க பகை வேர் நீலா பகை வேர் நீலா பகை பகை என்பது நான் ஒரு அடி ஒன்னு அடிப்பேன் ஆமா நீ ஒரு அடி என்ன அடிப்பேன் அந்த பகை மறந்து விடும் ஆமா நீலா பகை என்றால் ஒண்ணு நீ சாவணும் இல்ல நான் சாவணும் ஆமா அந்த மீளா பகை நேர்ந்திருக்கிறது சகுனியால் இப்படியாக ஆண்டவனை வணங்க போகிறேன் புரியுதா இருந்தால் எல்லாம் அல்ல எல்லாம் அல்ல பரமேஸ்வரனை வணங்கி வணங்கி சந்திரசேகரனை வணங்கி சிவனை வணங்கி பிறகு என் விருதாந்தங்களை இன்னும் சிலவற்றை உன்னோடு பகிர்கிறேன்